ஓங்கம் கணபதியே நமக, குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரான் சத்குரு சரணம் சரணம். சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம் ஆகியவற்றை கூட்டி நாளைய, அதாவது இன்றைய தேதியிலே 13/12/2018 அன்று இந்த தேதி அமைப்பிலே உங்களுக்கு என்ன பலன் நடக்கும் என்று ரத்தின சுருக்கமாக உங்களிடம். இது முதல் பதிவு. எண்ணியல் பற்றி இன்று தான் நான் பேசுகிறேன். உங்கள் அனைவரது நல்லாதரவுடன் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர். அதாவது முதல்ல ஒரு உதாரணத்தை சொல்லிடுவோம். 1/10/2000 ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கூட்டுத்தொகை 1+10 11 2000. 2002 மட்டும்தான் எடுத்துக்கணும். 11 2 13 நாலாவது நம்பர். அப்போது நாளைக்கு வந்து 13/12/2018, அதாவது வந்து அதை கூட்டும் பொழுது மொத்தம் 36 வருகிறது. அப்போது 9, அப்போ 9 வந்து இந்த தேதிக்கு வந்து கூட்டும்போது 13 வரும். 13க்கு வந்து 4 தான் வரும். அப்போ அந்த 4 அப்படிங்கிறது அதிஷ்டயம். இது வந்து பொதுவாக இந்த கணிதம் எப்படி என்ன அப்படிங்கிறத வச்சு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சரி, 1 நம்பர் ஒருவருக்கு இருந்தால், அதாவது வந்து கூட்டுத்தொகை பிறந்த, அதாவது எந்த தேதியில் பிறந்திருக்கிறாரோ அந்த பிறந்த கூட்டுத்தொகை மட்டும், இது வந்து நியூமாலஜி அல்ல, எண்ணெய் வைத்து தான் இந்த பலன். அதாவது வந்து நாளைக்கு ஒரு காரியத்துக்கு அவங்க வந்து சென்றாங்களோ, அல்லது வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இழுபறியாகி பலனை கொடுக்கும், ஆனால் பலன் கொடுக்காமல் போகாது. அதே மாதிரி வந்து 12 மணி நேரத்துக்குள்ள ஒரு 6 மணி நேரம் கழித்து இழுபறியாகி பலன் கொடுக்கும். நாளைக்கு வந்து 2 நம்பருக்காரருக்கு அவங்க எடுக்கிற காரியம் வெற்றியே முடியும், ஆனால் எதை ஒன்று வந்து கொஞ்சம் குறைவரும். அதே மாதிரி வந்து அவங்க பிறந்த தேதியில் வந்து மொத்த கூட்டுத்தொகை 3 வரும் என்று சொன்னால், நாளைய தேதிக்கு, அதாவது வந்து அவங்க ஒரு காரியத்துக்கு போனாங்கன்னா அவங்கள அவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு வரணும். இவங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் லேட்டாகி கிடைக்கும். அதே மாதிரி வந்து 4 நம்பர்காரர் நாளைக்கு வந்து பிரச்சனை, சங்கடங்கள், இதை நெளிவு சூழலாம் இருந்து தான் இருக்கும். நாளைக்கு வந்து 4 மீன்காரருக்கு வந்து நாளைக்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அடுத்தபடியாக 5 நம்பர்காரர் கூட்டுத்தொகை 5 மீன்காரருக்கு வந்து, அதாவது வந்து ஒருத்தரை நம்பி ஒரு பிஸ்னஸ் பேசுகிறாங்க, அல்லது மற்ற ஏதாவது காரியத்துக்கு போகிறாங்க, அவங்க நம்பி போகிறது பிரயோஜனமே இருக்காது. அடுத்தபடியாக 6 நம்பர்காரருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒருத்தர் நம்பி போகிறாங்க வராங்க, இந்த மாதிரி போகிறதுனால இந்த அமைப்பு பிரகாரம் நாளைய தேதிப்படி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சுகம் குறைவாக இருக்குது. அதே மாதிரி வந்து 7 நம்பர்காரருக்கு நாளைக்கு நல்ல லாபம் வரும். 7 நம்பர்காரர் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது கடைக்காரராக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க் ஷாப் வச்சுருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து இரும்பு கடை வச்சுருக்கிறாங்களும் சரி, தங்கடா கடை வச்சுருந்தாலும் சரி, நாளைக்கு வந்து எந்த பிஸ்னஸ் பண்ணாலும், ஹோட்டல் வச்சுருந்தாலும் சரி, நாளைக்கு நல்ல லாபம் வரும். நீங்கள் சோதித்து பாருங்கள். அடுத்தபடியாக 8 நம்பர்காரருக்கு நாளைக்கு வந்து ஒருத்தர் போய் பார்க்கலான்னு போச்சு அப்படின்னா, அவர் வந்து கஷ்டம் இருக்கிறது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற அளவுக்கு தான் சொல்லுவாங்க. நாளைக்கு வந்து 8 நம்பர்காரருக்கு கொஞ்சம் சுகவீனம். அதே மாதிரி வந்து 9 நம்பர்காரர் கூட்டுத்தொகை வந்து 9 வரவங்களுக்கு ஆதாயம் கட்டாயமாக வரும். ஆகவே இந்த எண்ணியல் ஜோதிடத்திலே இன்று உங்கள் அன்புடன் நான் பதிவிட்டுள்ளேன். நன்றி, வணக்கம்.